மூடிய வச்சு ஒரு சர்க்கிள் ஒண்ணு வரைஞ்சலாம். ரொம்ப சின்னதா இருக்க கூடாது அந்த சர்க்கிள். இந்த மாதிரி இந்த மூடி சைஸ்க்கு இருந்துச்சுனாதான் நல்லா இருக்கும் சுத்துறதுக்கு. இப்ப இது மாதிரி பக்கத்துல இன்னொரு சர்க்கிள் வரைறேன். இப்ப இந்த சர்க்கிளை 8 பார்ட்ஸா இந்த மாதிரி பிரிச்சிடலாம். லைன் எதுவும் போட தேவையில்ல, சின்னதா இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டோம்னா போதும். இப்ப பாருங்க, ரஃபா ஒரு 8 பார்ட்ஸா இந்த மாதிரி இந்த சர்க்கிளை பிரிச்சு வச்சிருக்கேன். இதுல வந்து இந்த மாதிரி கர்வ் லைன்ஸ்ல இந்த 8 பார்ட்ஸையுமே நான் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிடுறேன். பாருங்க, இந்த மாதிரி கர்வ் லைன்ஸ்ல இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டு வச்சிருக்கேன். இது இப்படிதான் டிசைன் பண்ணணும்னு கிடையாது, நீங்க இந்த சர்க்கிள்குள்ள அழகான கோலம் மாதிரி வரையலாம், இல்லைன்னா நிறைய பார்ட்ஸா இந்த மாதிரி பிரிச்சு தனித்தனியா ஒன்னொன்றுக்கும் கலர் அடிக்கலாம். இந்த மாதிரி உங்களோட இமேஜினேஷன்ல எது வேணாலும் செய்யலாம். பாக்குறதுக்கு அழகா இருந்துச்சுன்னா ஓகே தான். இப்ப கொஞ்சம் கலர்ஸ் எடுத்து ரேண்டமா இந்த மாதிரி ஒரு ஒரு பார்ட்டுக்கும் ஒரு ஒரு கலர் அடிக்க போறேன். இப்ப பாருங்க, இது ரெண்டுத்துக்கும் இந்த மாதிரி கலர் பண்ணி அவுட்லைனும் இந்த மாதிரி பிளாக்ல கொடுத்து வச்சிருக்கேன் பளிச்சுன்னு தெரியறதுக்காக. இப்ப அடுத்து இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்ப பாருங்க, இந்த ரெண்டு சர்க்கிளையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப இதை எடுத்து வச்சுட்டு நம்ம இன்னொரு கார்ட் போர்ட் ஒன்று எடுத்துக்கலாம். இது வந்து நார்மலான ஒரு கார்ட்போர்டு, அட்டைப்பட்டியில வந்து ஒரு பார்ட் வந்து வெட்டி வச்சிருக்கேன். இதுல மறுபடியும் எந்த சைஸ்ல நம்ம இந்த சர்க்கிள் செஞ்சோமோ அதே சைஸ்ல இந்த மூடியை வச்சு இன்னொரு சர்க்கிள் ஒண்ணு இதுல வரைஞ்சிடறேன். ஒண்ணு வரைஞ்சோம்னா போதும். இப்ப இத கட் பண்ணி எடுத்துடலாம். இப்ப பாருங்க, இந்த கார்ட்போர்டு வந்து இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்ப நம்ம ஒரு கம் யூஸ் பண்ணி இந்த ரெண்டு பக்கத்துல, இந்த கார்ட்போர்டோட ரெண்டு பக்கத்துலயுமே இந்த நம்ம கலர் பண்ண அட்டையை ஒட்டணும். இந்த மாதிரி கம் தடவிட்டு ஒரு அட்டை எடுத்து ஒரு பக்கத்துல ஒட்டிக்கிறேன். இப்ப அடுத்த பக்கத்துலயும் அதே மாதிரி ஒட்டிடலாம். பாருங்க, இந்த மாதிரி ஒட்டியாச்சு. ஒட்டிட்டு இந்த சைடு எட்ஜஸ் எல்லாத்தையும் நீங்க ஸ்மூத்தா நீட்டா கட் பண்ணி எடுத்துடலாம். இப்ப இது கொஞ்சம் காஞ்சிடுச்சு. அடுத்து பாருங்க, நான் ஒரு நூல் ஒன்னு எடுத்திருக்கேன். இந்த நூல் வந்து 4 feet அளவுக்கு இருக்கு, நம்ம ஈஸியா பிய்யாத நூலா இருக்கணும். இது வந்து உலன் நூல். இது வந்து நான் டபுளா இந்த மாதிரி வச்சிருக்கேன். இதுல இந்த நுனியை வந்து இப்படி ஒரு முடிச்சு போட்டு விட்டுலாம். இப்ப இந்த நூலை அப்படியே வச்சுட்டு நம்ம இதுல வந்து நடுவுல இப்படி ஒரு ஓட்டை போட்டுடலாம். இந்த சென்டர்ல இப்படி ஒரு ஓட்டை போட்டுடலாம். ரொம்ப பெரிய ஓட்டையா இருக்க கூடாது, லைட்டா அந்த நூல் நுழையிற மாதிரி இருந்துச்சுன்னா போதும். இப்ப பாருங்க, இதுல ஒரு சின்ன ஓட்டை வந்துருச்சு. இதுக்குள்ள இந்த நூலை வச்சு உள்ள அடுத்த பக்கமா எடுத்துடலாம். இப்ப பாருங்க, இந்த அட்டையை வந்து இந்த நூல்ல இந்த மாதிரி கோத்தாச்சு. இப்ப வந்து இது எப்படி கரெக்டான சென்டர்ல வச்சிடலாம். நம்ம வச்சுட்டு இந்த இடத்துல இந்த நூலும் அட்டையும் சேர்த்து கம் போட்டு ஒட்டி விட்டுலாம். இது எதுக்குன்னா, நம்ம சுத்துறப்ப வந்து இந்த அட்டை இந்த நூல்ல அங்க இங்க ஓடி தெரியாத மாதிரி இந்த மாதிரி கம் போட்டு ஒட்டிடுறோம். இப்ப இதை வந்து அப்படியே காய வச்சிடலாம். இப்ப பாத்தீங்களா குட்டி, ஈஸியான ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்பின்னிங் வீல் ஒன்று நம்ம வீட்லேயே செஞ்சாச்சு. இது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி நல்லா அப்படி முறுக்கணும். இது எப்படி நான் செஞ்சு காட்டிடுறேன் ஒரு தடவை, அதுக்கப்புறம் நீங்க செய்யுங்க. இந்த மாதிரி நல்லா சுத்தணும், கையில வச்சு சுத்திட்டு இப்படி இழுத்தீங்கன்னா பாருங்க, சூப்பரா ஸ்பின் ஆகுது. கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுறப்ப நம்மளோட இந்த கலர்ஸ் தெரியும். இது வந்து உங்களோட ஓன் இமேஜினேஷன்ல நீங்க இதுல கோலம் மாதிரி ஏதாச்சும் வரையலாம், இல்லைன்னா வேற ஏதாச்சும் டிசைன்ல கலர்ஃபுல்லா வரைஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க ஒரு தடவை ட்ரை பண்றீங்களா? சூப்பர் டி, ஃபேஸ்ல அடிச்சிடாம அப்படி இல்லை ரெண்டு பக்கம் இல்லை நல்லா நல்லா இருக்கா? சரி, இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. குட்டி பசங்க எல்லாருமே ரொம்ப ஈஸியா செய்யலாம்.
நீ கலர்ஃபுல்லா இந்த மாதிரி நிறைய செஞ்சு விளையாடுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.